Oligopoly, price leadership, dominant firm. Collusive oligopoly க்கு dominant leadership என்ற ஒரு தீர்வையும் பொருளாதார நிபுணர்கள் அளித்துள்ளார்கள். இங்கு ஒரு நிறுவனமானது மற்ற நிறுவனங்களோடு ஒப்பிடும் பொழுது பெரிய நிறுவனமாக உள்ளது. அதனை மேலாதிக்க நிறுவனம் அல்லது dominant firm என்கிறோம். அது அங்காடியில் ஒரு கணிசமான பகுதியை பெற்றிருக்கிறது. பிற சிறு நிறுவனங்கள் அங்காடியில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே பெற்று செயல்பட்டு வருகின்றன. அந்நிறுவனங்களுக்குள் ஒரு புரிதல் ஏற்பட்டவுடன் மேலாதிக்க நிறுவனத்தை தலைமை நிறுவனமாக பிற நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்கின்றன. இப்பொழுது அங்காடியின் உண்மை நிலவரம் தெளிவாகிவிடுகிறது. தலைமை ஏற்றுள்ள மேலாதிக்க நிறுவனத்தால் அவர்கள் அனைவரும் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கான அங்காடி தேவை கோட்டினை பெற முடிகிறது. ஃபிகர் ஏயை பாருங்கள். டிஎம் என்பது அங்காடி தேவை கோடு ஆகும். தலைமையை ஏற்றுக்கொண்ட மேலாதிக்க நிறுவனம் பிற நிறுவனங்களின் இறுதிநிலை செலவு கோட்டினை பயன்படுத்தி அவைகளின் மொத்த அளிப்பு கோட்டினை உருவாக்குகிறது. எஸ்எஃப் என்பது ஒட்டுமொத்த சிறு நிறுவனங்களின் அழைப்பு கோடு ஆகும். இவ்விரு வளைகோடுகளையும் பயன்படுத்தி தன்னுடைய நிறுவனத்தின் தேவை கோட்டினை மேலாதிக்க நிறுவனமானது உருவாக்குகிறது. எவ்வாறு என்பதை இப்போது காண்போம். P4 என்ற விலையில் பொருளுக்கான அங்காடி தேவை P4A ஆகும். சிறிய நிறுவனங்களால் அங்காடி தேவை முழுவதையும் நிறைவேற்றிவிட முடியும். P4 என்ற விலையில் சிறிய நிறுவனங்கள் அங்காடி தேவை முழுவதையும் நிறைவேற்றி விடுவதால் பெரிய நிறுவனம் அங்காடி நடவடிக்கைகளில் பங்கேற்க முடியாது. எனவே P4 விலையில் பெரிய நிறுவனத்தின் பொருட்களுக்கான தேவை சைஃபர் ஆகும். K என்பது மேலாதிக்க நிறுவனத்தின் தேவை கோட்டில் உள்ள ஒரு புள்ளி ஆகும். அது P4 என்ற விலையில் மேலாதிக்க நிறுவனத்தின் பொருளுக்கான தேவை சைஃபர் என்பதை குறிக்கிறது. P1 என்ற விலையில் பொருளுக்கான தேவை P1H ஆகும். இந்த விலையில் சிறிய நிறுவனங்களால் அங்காடி தேவையை எதிர்கொள்ள முடியாது. அங்காடி தேவை முழுவதையும் மேலாதிக்க நிறுவனம் தான் பூர்த்தி செய்யும். P1 என்ற விலையில் பொருள்களுக்கான தேவையாகிய P1H முழுவதையும் மேலாதிக்க நிறுவனம் எதிர்கொள்வதால் P1 என்ற விலையில் பெரிய நிறுவனத்தின் பொருட்களுக்கான தேவை P1H என்றாகிறது. இதனை ஃபிகர் B-இல் உள்ள N என்ற புள்ளி நமக்கு காட்டுகிறது. N என்ற புள்ளி மேலாதிக்க நிறுவனத்தின் தேவை கோட்டின் மீது உள்ள மற்றும் ஒரு புள்ளியாகும். P3 என்ற விலையில் அங்காடியின் மொத்த தேவை P3F அலகுகள். சிறிய நிறுவனங்கள் அங்காடி தேவையில் P3B அலகுகளைத்தான் பூர்த்தி செய்ய முடியும். மீதமுள்ள BF அலகுகளை மேலாதிக்க நிறுவனம் எதிர்கொள்கிறது. P3 என்ற விலையில் மேலாதிக்க நிறுவனத்திற்கான தேவை BF அலகுகள் ஆகும். ஃபிகர் B-இல் L என்ற புள்ளி இதனை காட்டுகிறது. இது மேலாதிக்க நிறுவனத்தின் தேவை கோட்டின் மீதுள்ள மற்றும் ஒரு புள்ளியாகும். மேலும் P2 என்ற விலையில் அங்காடியின் மொத்த தேவை P2G. சிறிய நிறுவனங்கள் P2C அளவு தேவையை எதிர்கொள்ள முடியும். எஞ்சியுள்ள CG அளவு தேவையை மேலாதிக்க நிறுவனம் எதிர்கொள்ளும். எனவே P2 என்ற விலையில் மேலாதிக்க நிறுவனத்தின் தேவை CG. இதனை ஃபிகர் B-இல் உள்ள M என்ற புள்ளி காட்டுகிறது. KLMN என்ற புள்ளிகளை இணைத்தால் நமக்கு கிடைப்பது மேலாதிக்க நிறுவனத்தின் தேவை கோடு. இதுதான் அந்த மேலாதிக்க நிறுவனத்தின் சராசரி வருவாய் கோடும் கூட. இதனுடைய இறுதிநிலை வருவாய் கோடு MR. AC, MC ஆகியவை முறையே சராசரி செலவு இறுதிநிலை செலவு கோடுகளாகும். அந்த மேலாதிக்க நிறுவனம் E என்ற புள்ளியில் சமநிலையை அடைகிறது. அப்புள்ளியில் இறுதிநிலை செலவு
இறுதிநிலை வருவாய்க்கு சமமாக உள்ளது. சமநிலை உற்பத்தி அளவு எம் அலகுகள். லாபத்தை உச்சநிலைப்படுத்தும் விலை பி. அதனுடைய உச்சநிலை மொத்த லாபம் பி கியூ ஆர் எஸ். பிற நிறுவனங்கள் இந்த விலையை ஏற்றுக்கொள்கின்றன. அவைகள் பிடி அளவு உற்பத்தி செய்கின்றன. மீதமுள்ள டிடபிள்யூ அளவினை மேலாதிக்க நிறுவனமானது உற்பத்தி செய்கிறது. டிடபிள்யூ அலகுகள் ஓஎம் அலகுகளுக்கு சமமாகும். இந்த மாடலில் மேலாதிக்க நிறுவனம் மட்டுமே உச்ச லாபத்தை பெற முடியும். சிறிய நிறுவனங்களின் லாப அளவு அவற்றின் செலவு நிலையை பொறுத்தது ஆகும். இத்துடன் டாமினன்ட் லீடர்ஷிப் மாடல் ஆலிகப்பளி பாடப்பகுதி முடிவடைகிறது. மீண்டும் சந்திப்போம்.